நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 2/5/2024, அதாவது 2024 மே மாதம் 2 தான் நாம இப்ப இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்க பிற்பகல் 3 ஆகிறது. மிக விரைவாகவே இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளை முதல் தமிழகத்துல வெப்பசலன மழையானது ஓரளவிற்கு பரவலாக பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாக இருக்கிறது. பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், மைசூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும், கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சேலம் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதே போலதான் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும், திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களாக இருக்கட்டும், இவை தவிர்த்து ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அப்படிங்கறத இந்த காணொலியில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் உட்பகுதிகளில் வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்க முன்வைத்தீங்கன்னாக்க, கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1 இருந்து 2 உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த காற்று நிலையற்ற தன்மைன்னு சொல்லலாம். அதாவது தமிழக நிலப்பரப்பிற்கு கொஞ்சம் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் திசையில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது, காற்றின் வேகத்திலும் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக மழையை பதிவு செய்ய ஆற்றல் மிக்க ஒன்றுதான். கடந்த 24 திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 54 அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. நிலக்கோட்டை பகுதியில மழை பதிவானது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்ட நான் கேட்டிருந்தேன். குறிப்பா நம்முடைய முகநூல் பக்கத்துல கூட ஒரு பதிவை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த பதிவினுடைய கமெண்ட் செக்ஷன்ல கூட நிறைய நண்பர்கள் நிலக்கோட்டை பகுதியில கடந்த 24 மழை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்காங்க. இவை போக வாழ்பாறை பிஏபியில கூட கிட்டத்தட்ட 2 அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. அதெல்லாம் சொற்பமான அளவு மழை தான். அதாவது இந்த வாழ்பாறை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் குறைந்த அளவிலான மழை கடந்த 24 பதிவாகி இருக்கிறது. ஆனா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே பகுதியில், குறிப்பா நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 54 அளவு மழையானது கடந்த 24 பதிவாகி இருக்கிறது என்கிற செய்தி வந்து சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் எனக்கு படுது. கடந்த காணொலிகளிலேயே நான் சொல்லியிருந்தேன், மே மாதம் முதல் வாரம் என்பது தமிழகத்திற்கு சோதனை காலமாக இருக்காது, சில இடங்களில் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. இதைத்தான் நீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்க இருக்கீங்க. மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த சூறை காற்றுடன் பதிவாகக்கூடிய அந்த மழையை நீங்கள் அனுபவிக்க தயாராகி கொள்ளுங்கள். கடலோர பகுதி பொறுத்தவரையில, குறிப்பாக வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில இது நமக்கான காலகட்டம் கிடையாது. இது வந்து வெப்பசலன மழைக்கான காலகட்டம் உட்பகுதிகளுக்கு தான். குறிப்பா மேற்கு உள் மாவட்டங்கள், வடமேற்கு உள் மாவட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான பலனை வந்து அடையும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்க உட்பகுதிகளும் இந்த காலகட்டத்தில் மழையை வந்து பெறும். கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில மிக சாதகமான சூழல்கள் உருவான பிறகு ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதற்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இது தொடர்பான தகவல்களை உங்க கூட நான் நிச்சயமா பகிர்ந்துக்க தான் போறேன். மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கிற பொழுது நான் நிச்சயமாக பதிவு பண்ணுவேன். புதுச்சேரியாக இருக்கட்டும், காரைக்காலாக இருக்கட்டும், மழைக்கான வாய்ப்பு ஒருவேளை உருவானுச்சுனாக்கா நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ளாம போக போறது கிடையாது. நிச்சயமாக நான் அதை வந்து உங்க கூட ஷேர் செய்து கொள்வேன். இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க ஃபைபர் நெட் வந்து கொஞ்சம் வேலை செய்யலன்னு சொல்லலாம். சோ அதனால பாத்தீங்கன்னாக்கா இணைய சேவை இல்லை. இல்லைனாக்க நான் செயற்கைக்கோள் அந்த காணொலியை எடுத்து வச்சு உங்களுக்கு விளக்கங்களை வழங்கியிருப்பேன். ஆனா இப்ப அது வந்து செய்ய இயலாது. சோ அதனால தான் என்னுடைய அலைபேசியை எடுத்து அப்படியே நான் வந்து பேச தொடங்கிவிட்டேன். சோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய அந்த வெப்பசலன மழையை நீங்கள் என்ஜாய் செய்யுங்கள். அதே சமயம் வடகடலோர மாவட்ட பகுதிகள் உட்பட வடகடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டத்திலலாம் பகல் நேர வெப்பநிலையானது மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் கூட பகல் நேர வெப்பநிலையானது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 40°C கடந்து பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் வெப்பசலன மழையானது தொடங்க இருக்கிறது. பெங்களூர் மாநகரில் தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னர் இன்னுமே சாதகமான சூழல்கள் வந்து உருவாகும். நிச்சயமாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது
2024 ஆண்டினுடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இருக்கிறது. நம்முடைய தமிழகத்திற்கான நீர்வரத்து நிச்சயமாக அதிகரிக்கும். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களும் அதிக பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகும். மும்பையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அது சில பாதிப்புகளுக்கு உள்ளாகும். இந்த ஆண்டும் அப்படி தான் இருக்கும். இன்னுமே சொல்ல போனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஒரு எச்சரிக்கைக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. அப்புறம் ஐக்கிய அமீரகத்தில் மழை சில இடங்களில் பதிவாக தொடங்கிவிட்டதாக நண்பர்களின் வாயிலாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்து விட்டது. நண்பர்கள் அந்த காணொலியை கூட எனக்கு கூட ஷேர் செய்து கொண்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பின் வாயிலாக. அதுல வந்து தண்ணீர் தேங்கி நிற்பதையும் என்னால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கத்தாரில் நிச்சயமா மழை வந்து பதிவாக தான் போகுது. அதே போல ஐக்கிய அமீரகத்திலும் மழையானது பதிவாக தான் போகுது. அவ்வளவுதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்க நான் உறுதிபட பகிர்ந்து கொள்றேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.